हाय फ्रेंड्स वेलकम टू मधुमिता समयल இந்த சேனலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போற वीडियोस உங்களுக்கு அடுத்தடுத்து வந்து சேரும் வாங்க இன்னைக்கு நம்ம மரவள்ளி கிழங்கு வறுவல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் மரவள்ளி கிழங்கு உப்பு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் நான்கு ஐந்து பற்கள் பூண்டு தேங்காய் எண்ணெய் இந்த இது வந்து தேங்காய் எண்ணெயில செஞ்சாதான் ரொம்ப டேஸ்டா இருக்கும் அதனால இதே நீங்களும் தேங்காய் எண்ணெயில இந்த தடவை செஞ்சு பாருங்க இதுக்கு நம்ம எப்படி ரெடி பண்ணனும் அப்படினு கேட்டிங்க முதல்ல நம்ம எப்பவும் போல மரவள்ளி கிழங்க தோல் உரிச்சு லைட்டா உப்பு மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சு எடுத்து வெச்சுக்கணும் நாளை இந்த பூண்டு பற்கள தோளோட தட்டி வெச்சுக்கணும் இப்போ நம்ம எப்படி மரவள்ளி கிழங்கு வறுவல் செய்யலாம் பார்க்கலாம் வாங்க வாங்க இப்போ மரவள்ளி கிழங்கு எப்படி வறுக்கலாம் பார்க்கலாம் அதுக்கு ஒரு வடச்சட்டி வெச்சு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் தேங்காய் எண்ணெய் ஊத்திக்கிங்க मरवली कलंग मरवली कलंग कट पड़ा सपोज நம்ம எடுத்து வச்சிருக்கிற மரவள்ளி கிழங்கு ரொம்ப குழஞ்சிருச்சுனா ஒன்னும் பிரச்சனை இல்ல கையில நம்ம உருளை கிழங்கு பொடி மாஸ்க் நசுக்குற மாதிரி நசுக்கினாலும் போதும் இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கிறது இது சேர்த்துக்கலாம் இது கூட சோம்பு பட்டை அது எதுவுமே சேர்க்க வேண்டாம் இது மட்டும் சேர்த்துக்கினாலே போதும் நாம ஆல்ரெடி இதல மஞ்சள் தூள் போட்டுக்கிறதுனால நாம கொஞ்சம் மிளகாய் தூள் மட்டும் சேர்த்துக்கலாம் இது வந்து காஷ்மீரி சில்லியோ சாதாரண சில்லி மிளகாயை வாங்கி அரைச்சு வச்சிருக்கேன் அதனால இந்த கலர்ல இருக்கு நம்ம கிழங்கு வேகும்போதே உப்பு போட்டுக்கிறதுனால இப்போ நம்ம உப்பு போடணும்னு அவசியம் இல்ல தேவைப்பட்டா கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் பார்த்துட்டு போட்டுக்கலாம் मिगा तू ना कल की विटदी कूंटा ना वो आना पूंडा पूंड स्मेल वंद ना तिरपी उप पत्लना इंब सेक सेतना ना इनकें அதே மாதிரி கொஞ்சோண்டு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கணும் இது உப்பு பத்தல அதனால லைட்டா உப்பு போடுங்க இது வந்து வறுக்கும் போதே நமக்கு ரொம்ப நல்ல மணமா இருக்கும் நம்ம எப்பவுமே ஒரே மாதிரி செஞ்சு தராம குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க அதிகமா நம்ம உருளை கிழங்கு சேர்த்துக்கிறோம் இது சேர்த்துனா வீட்ல இருக்கவங்க எல்லாரும் இது சாப்பிடலாம் நீங்களும் இந்த மாதிரி பண்ணி பாருங்க இது வந்து ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிரும் ஒரு 10 நிமிஷத்துலயே நமக்கு இந்த வேலை முடிஞ்சிரும் இது வெரைட்டி ரைஸ்க்கு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் இதுல சத்துக்களும் வந்து அதிகமா இருக்கு சாப்பிடாத குழந்தைங்க கூட இது உருளை கிழங்கு நினைச்சு சாப்பிடுவாங்க பாருங்க ஒரு 10 நிமிஷம் இந்த ரெண்டு பக்கமும் பிரவுன் கலரா வந்ததுனா போதும் நம்ம ஆஃப் பண்ணிரலாம் நம்மளோட மரவள்ளி கிழங்கு வறுவல் ரெடி ஆயிருச்சு இது வந்து எல்லா சாப்பாட்டுக்குமே நல்லா இருக்கும் இதுல ஏகப்பட்ட சத்துக்கள் நிறைந்திருக்கு கால்சியம் விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே இருக்கு ஞாபக சக்தியையும் இது கொடுக்கும் இரைப்பை குடல் சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளையும் இது நமக்கு நிவர்த்தி பண்ணி கொடுக்கும் ஏனா இதுல வந்து அதிக அளவுல நார்ச்சத்து இருக்கு பெண்களுக்கு வந்து குறிப்பா மூட்டு வலி பிரச்சனையை வந்து இது வந்து தீர்த்து கொடுக்கும் அந்த அளவுக்கு இதுல வந்து சத்துக்கள் நிறைந்திருக்கு அதனால நீங்களும் இத உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க Thank you for watching